தாய் வீடு, செப்டம்பர் 2021. மலையக கவிதை இலக்கிய சில்லறி, பாகம் 14. தோட்டத் தொழிலாளர் வீரப் போராட்டம். மல்லியப்பு சந்தி திலகர். தோட்டப்புற பாடகர்களாக மலையக பாடல்கள் எழுதிய பாவலர்கள் பெரும்பாலும் தொழிற்சங்க செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்து வந்துள்ளனர் என்பதை தொடர்ச்சியாக அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் மலையக தொழிற்சங்க இயக்கத்தின் பிதாமகரான கோ நடேசையர் தொடங்கிய இலங்கை இந்திய தோட்டத் தொழிலாளர் சம்மேளனத்தின் உறுப்பினராக இருந்து இயங்கிய கவிஞர் P.R. பெரியசாமி எழுதிய தோட்டத் தொழிலாளர் வீரப்போராட்டம் முக்கியத்துவம் நிறைந்த ஒரு தொகுப்பாகும். 1957 கொழும்பு புதிய சோனகத்தெரு NSR அச்சகத்தில் அச்சிட்டு வெளிவந்துள்ள இந்த நூல் தனியே P.R. பெரியசாமியின் கவிதைகளை பாடல்களை மாத்திரம் கொண்டதாக அல்லாமல் அதுவரையான அவரது தொழிற்சங்க பணிகளையும் கூட பதிவு செய்கின்ற ஒரு நூலாக அமைய பெற்றுள்ளது. இலங்கையில் தோட்டத் தொழில் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 150 வருடங்கள் ஆகின்றன. அந்த காலங்களில் தொழிலாளர் போராட்டம் 1919, 1932, 1939, 1956 ஆகிய 4 திருப்பங்களை கடந்த 5வது திருப்பத்தில் தனது லட்சியத்தை நோக்கி புத்துணர்ச்சியோடு செல்கிறது என தனது முன்னுரையிலே கவிஞர் பெரியசாமி குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். இந்த 5 கட்டங்களிலும் தொழிலாளர் எழுப்பிய கோஷங்கள், கோரிக்கைகள், அனுபவித்த துயரங்கள், அடைந்த சலுகைகள் ஆகியனவற்றை தொடராக எடுத்துச் சொல்லி எதிர்கால வாழ்க்கை போராட்டத்திற்கு தொழிலாளர் வர்க்கத்தை அழைத்துச் செல்வதே இச்சிறுநூலின் நோக்கம் எனவும் குறிப்பிடுகிறார். 1919 ரஷ்ய புரட்சியின் தாக்கத்தோடு இலங்கை தோட்டத் தொழிலாளர் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தொழிற்சங்க இயக்க உருவாக்கத்திற்கான ஆரம்பத்தையும் 1921 இந்திய அரசாங்கத்தால் முகவராக ரங்கநாதன் என்பவர் நியமிக்கப்பட்டதையும் 1920களின் பிற்கூறுகளில் கோ நடேசையரின் வருகையையும் 1934 அவரின் தொழிற்சங்க உருவாக்கத்தையும் அவரது எழுச்சிமிக்க பணிகளையும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர்களில் ஒருவரான சத்யமூர்த்தி 1939 ஜவஹர்லால் நேருவின் இலங்கை விஜயத்தையும் இலங்கை இந்திய காங்கிரஸ் உருவாக்கத்தையும் கால வரிசையில் எழுதி செல்லும் கவிஞர் 1939, 1940, 41, 42 ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற தொடர் தொழிலாளர் போராட்டங்களையும் குறித்துரைக்கிறார். மேலும் கண்டி மாவட்டம் புசல்லாவை கந்தலா ஸ்டெலன்பர்க் தோட்டத்தில் ஜோர்ஜ் போப் துறை கொலை வழக்கில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் 1942 பிப்ரவரி 27-28 திகதிகளில் தூக்கிலிடப்பட்ட ரா வீராசாமி, ஐ வேளாயுதம் ஆகிய 2 போராளிகளுக்கும் அவர்களுடன் கூடவே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஐயம்பெருமாள், ரெங்கசாமி, முனியாண்டி, மாரிமுத்து, சின்ன முனியாண்டி, மாரிமுத்து வேலாயுதம் ஆகிய தியாகிகளுக்கும் தோட்டத் தொழிலாளர் போராட்டம் எனும் இந்த நூலை சமர்ப்பணம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இவர்கள் தோட்டங்களில் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை போராட்டங்களின் போது தோட்ட நிர்வாகத்துடன் இடம்பெற்ற சண்டை சச்சரவுகளினால் தோட்டத்துறை ஜோர்ஜ் போப்பை கொலை செய்தார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இவர்கள் தூக்கு மேடைக்கு செல்லும்போது எழுதிய கடிதங்கள் நெஞ்சை உருக்குபவை. அந்த கடிதத்தின் ஒரு பகுதியையும் தனது முன்னுரையிலே சேர்த்துள்ளார் கவிஞர் பெரியசாமி. கணம் தங்கிய ஐயா அவர்களுக்கு, எங்கள் மீதிலும் பிரியமுள்ள ஐயா அவர்களுக்கு நாங்கள் இருவரும் எழுதும் அன்பான கடிதம் என்னவென்றால், நீங்கள் எங்களுக்காக, எங்களுடைய வழக்குக்காக கூடிய பாடுபட்டு நாங்கள் தூக்குமரத்தில் தப்புவதற்கு உங்களால் கூடிய மட்டும் பிரயாசப்பட்டீர்கள். அதுவோ கைகூடவில்லை. எங்களுக்கு கடவுளால் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏனே சகோதரர்கள் வாழ வேண்டும். நம்முடைய சங்கம் கடவுள் செயலால் முன்னேற்றம் அடைய வேண்டும். சிவபெருமான் துணை செய்வார். உங்களிடம் நான் கொடுத்த விலாசத்தின்படி இந்தியாவுக்கு எனது கூட பிறந்த அண்ணாவுக்கு எனது படம் ஒன்றை அனுப்பி வைக்கவும் என்ற உருக்கமான வரிகள் மலையக தொழிற்சங்க வரலாற்றின் மிக முக்கிய பதிவாகிறது. இந்த கடிதத்தின் கையெழுத்து பிரதி மாவலி இதழ் ஒன்றில் பதிவு பெற்றுள்ளது. இவர்களை போன்ற தியாகிகளுக்கு தனது படைப்பை காணிக்கையாக்கி இருக்கும் கவிஞர் P.R. பெரியசாமி
இத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க உணர்வுகளை கொண்ட கவிஞர் பெரியசாமியின் கவிதை வரிகளும் உணர்ச்சி கொண்டவை. வாலிபத்தின் எழிலுருவே இளமை வீரா, வலிமையுள் உன்னுழைப்பு சக்தியாலே, காலியுள நிலமெல்லாம் திருத்தப்பட்டு கணக்கற்ற பொருளாக விளையுதடா, வேலையென காத்து நின்ற பொன் குவித்தாய், வேற்றான் தன் உரிமையினை எடுத்துக்கொண்டு கூலியென உனை பேசி கேலி பண்ணும் கொடுமையினை களைவதற்கே வெளியே வாடா என அவர் விடுக்கும் அறைகூவல் அவதானத்திற்கு உரியது. மேலும் தொழிலாளர் சம்பளத்தை அழிப்பதற்கே துறைமார்கள் பத்தாண்டை சூழ்ச்சி செய்து பழி வாங்கினர் ஜெயிலில் அடைத்தார் சுட்டார், பாட்டாளி மக்கள் பெரும்பாடே பட்டார், வழிந்தோடும் இரத்தத்தின் தியாகத்தாலே வளர்ந்ததடா காங்கிரஸ் தொழில் மகனே, அழியாத முத்திரை என்ற தன் சொல் கேட்டு அன்புடனே வளர்ப்பதற்கு வெளியே வாடா என அந்த காலத்தினதும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள போராட்டத்தினை பதிவு செய்துள்ளார். இந்த கவிதை 1951 நவஜீவன் இதழில் வெளிவந்ததாகவும் பதிவிடப்பட்டுள்ளது. ஓட்டுரிமை வேண்டுமென கெஞ்சி கேட்டோம், உழைத்திங்கே ஆயுள் வரை மடிவோம் என்றோம், நாட்டு சட்டந்தனை மதித்து நடப்போம் என்றோம், நயம்பெறவே வளம்பலவே செய்வோம் என்றோம், கேட்கவில்லை இந்நாட்டை ஆட்சி செய்வோர் கெடுதல் பல நமக்கெங்கே செய்கின்றார்கள், பாட்டாளில் தொழில் மகனே இனியும் சும்மா பார்ப்பதிலே பயனில்லை சேரவாராய் என ஆட்சியாளர் செய்யும் கெடுதல்களுக்கு எதிராக பாட்டாளி தோழர்களை அழைக்கிறார் கவிஞர் பெரியசாமி. ஆட்சியாளர்கள் எப்போதும் ஒரே வகையினராகத்தான் இருப்பார்களோ என எண்ணத் தூண்டும் வரிகள் இவை. இந்திய வம்சாவளி மலையகத் தமிழர்களின் பிரஜா உரிமை பறிப்பின் மீதான கேள்வியாக யார் பிரஜைகள் எனும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதியுள்ளார். அதில் நிரந்தர பிரஜை என வாழ்ந்த பெயர்கள் நீ நிலத்தில் எங்கெனுமே கண்டதில்லை, பிறந்தவர்கள் தற்கால வாசம் செய்தார், பின்னவரும் உலகை விட்டு இறந்து போனார், இருந்த அந்த இடைக்கால மனிதர்கள் தங்கள் இஷ்டம்போல் ஏதேதோ சட்டம் செய்தார், நிரந்தரமாய் அவரேனும் இருக்க காணோம், நிஜப்பிரஜை யாரென்று சொல்வீரையா என்று கேள்வி எழுப்புகிறார் கவிஞர் பெரியசாமி. மலையக தேசப்பிதா கோ நடேசையரை தனது குருநாதராக ஏற்றுக்கொண்டுள்ள கவிஞர் பி ஆர் பெரியசாமி என் குருநாதன் என்ற தலைப்பில் கோ நடேசையர் ஞாபகார்த்தமாக எழுதிய கவிதை வரிகளின் பகுதி இவ்வாறு அமைகிறது. தொழிற்சங்க தந்தையெனச் சொல்லலாகும் தூய தமிழ் பத்திரிகை ஆரம்பித்து எழிலாக முதன்முதலில் நடத்தி வந்தோம், இந்நாட்டு அரச சபை அங்கம் பெற்றோம், பழிக்கார வெள்ளையை எதிர்த்தாலும் பாட்டாளி மக்களுக்கே உழைத்தாலும் குழி விழுந்த கண்ணுடைய துறைமார் ஐயன் குடியிருந்த வீட்டையுமே பிடுங்கலுற்றார். கோ நடேசையரின் பணியையும் வாழ்வையும் சுருக்கமாக பதிவு செய்யும் வரிகள் அவரிகளாக இவை அமைகின்றன. வேட்டி கட்டி சட்டசபை போனான் அன்னால் வெகுண்டார்கள் சிரித்தார்கள் கேலி செய்தார், கேட்டதனை இந்நாட்டு உடையில் வந்தால் கேலி என்ன தெரிந்திடுவீர் நாளை என்றான், பாட்டாளி கோட்டுரிமை வேண்டுமென்று பயனுறுநல் டொனமூர் கமிஷன் முன்னே தாட்டீகமாய் பேசி ஓட்டும் பெற்றான் தமிழர்களின் பெருமையினை காத்து நின்றான். இந்த கவிதை மூலம் டொனமூர் கமிஷன் மூலமே மலையகத் தமிழர் வாக்குரிமை பெற உழைத்தவர் கோ நடேசையர் என்பது பதிவாகிறது. மரபு கவிதை வடிவில் பல கவிதைகள் எழுதியிருக்கும் இவர் தோட்டப்புற பாடல் வடிவில் பொறுத்திருந்தது போதும் எனும் பாடலையும் எழுதியுள்ளார். அடிச்சிடுவாம் பிரட்டு தப்பு அவசரம்மா எலும்பணும், ஆக்கி வைத்த பழங்கூலை அவதியோடு குடிக்கணும், இருட்டு நேரம் வெளுக்கு முன்னே பிரட்டுக்களம் போகணும், இந்த மலை துண்டு என ரெட்டை நின்று வாங்கணும் என தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த வாழ்வியல் கோலத்தையும் பதிவு செய்துள்ளார் கவிஞர் பெரியசாமி. 1914 தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தில் பட்டணம் எனும் ஊரில் பிறந்த பட்டணம் ராமசாமி பெரியசாமி 1929 இலங்கை வந்து சேர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் தோட்டத் தொழிலாளியாக தொழிலை ஆரம்பித்த இவர் பின்னர் தொழிற்சங்க செயற்பாடுகளால் தொழிற்சங்க காரியாலயங்களில் பணியாற்றியுள்ளார். அட்டன், வத்துகாமம், கண்டி, மாத்தளை, நாவலப்பிட்டி, காவத்த, ரத்தனபுரி போன்ற இடங்களில் அவர் பணியாற்றியுள்ளார். 1966 ஜூலை 14 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கவிஞர் பி ஆர் பெரியசாமி மரணமடைந்துள்ளார்.
1949 ஆரம்பிக்கப்பட்ட நவஜீவன் பத்திரிகையில் கவிஞர் அதிகளவான படைப்புகளை வெளிவந்துள்ளன. அதன் ஆசிரியராக இருந்த டி எம் பீர் முகமது அவர்களே 1957 ஆண்டு வெளிவந்த தோட்டத் தொழிலாளர் வீரப்போராட்டம் நூலுக்கான முன்னுரையும் எழுதியுள்ளார். தொழிலாளர்கள் தங்களையும் தங்களின் தொழிற்சங்க வளர்ச்சியையும் தெரிந்து கொள்ள இந்த தோட்டத் தொழிலாளர்களின் வீரப்போராட்டம் நூலை வாங்கி படியுங்கள் என டிஎம்பி தனது முன்னுரையிலே குறிப்பிடுகின்றார். 1957 ஆண்டு வெளிவந்த இந்த நூல் இன்று கிடைப்பதற்கு அரிய நூலாக இருக்கையில் 2021 ஆண்டு HH விக்ரமசிங்கவினால் இரண்டாம் பதிப்பாக தொகுக்கப்பட்டு குமரன் பதிப்பகத்தின் நூலாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. மூத்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப், ஆய்வாளர் மு நித்யானந்தன், முன்னாள் அமைச்சர் பி பி தேவராஜ் உள்ளிட்டோர் கவிஞர் பி ஆர் பெரியசாமி குறித்த மீள் பதிவினையும் அவரது படைப்புகள் குறித்த மீள் பார்வையையும் வழங்கியுள்ளனர். வரலாற்று தொடர்ச்சியை பேணுவதற்கு உதவியாக இந்த இரண்டாம் பதிப்பு முயற்சிக்கு கவிஞர் பெரியசாமியின் குடும்பத்தார் பூரண அனுசரணை வழங்கியுள்ளமை போற்றுதற்குரியது. தொடரும்.